அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு பெரியநாயகம் கிரியேஷன். வணக்கம் நண்பர்களே, நான் கிருஷ்ணராஜன், வாஸ்து இன்ஜினியர் மற்றும் ட்ரைனர். வாஸ்து கன்சல்டிங் துறையில் நாம் எதுக்கெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறோம், எப்படியெல்லாம் சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்றத பற்றின என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ முழுவதும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதுக்கெல்லாம் நம்ம வாஸ்து ஆலோசனை கொடுக்குறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு லேஅவுட் போடுறதுக்கே நம்ம வாஸ்து ஆலோசனை கொடுக்குறோங்க. எந்த மாதிரியான லேஅவுட் போட்டால் அங்கே வந்து அந்த போட்ட அத்தனை மனையும் வந்து சேல் ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அதுபடி போட்டோம்னா அங்கே வந்து 100% மனைகள் சேல்ஸ் ஆகிடும். அதுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். ரெண்டாவது, ஒரு இடம் வாங்கியாச்சு அப்படின்னா, அல்லது நீங்கள் இடம் ஒரு வாங்க போகிறீங்க அப்படின்னா, அந்த இடம் முதல் தரமான மனையா அல்லது ரெண்டாம் தரமான மனையா அப்படின்றது, அல்லது தவிர்க்க வேண்டிய இடம் எது, இது மாதிரியான இடம் வாங்கிறதுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். இடம் வாங்கியாச்சு, அதில் வீடு கட்டுறதுக்கும் அந்த இடத்த பார்த்துட்டு அங்கே இயற்கையிலேயே 100% எப்படி வாஸ்து பழம்பொருந்தி வீடாக அமைக்கணும் அப்படின்றத ஒரு இடத்த பார்க்கும்போது தான் தெரியும். அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கு உண்டான பிளான் நம்ம கொடுக்குறோம். பிளான் கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு 6 மாதம் ஒரு வருட காலம் ஆகும். அதற்கு அவங்களுக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வர்றது உண்டு. வீட்டுக்கு மட்டும்தான் வாஸ்தா அப்படின்னு கேட்டால், அதையும் தாண்டி வீடு மட்டும் சரியாக இருந்தால் போதுமா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது. நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடம், வியாபாரம் பண்ணக்கூடிய இடம், நம்ம அந்த இடமும் வாஸ்துப்படி இருக்கணும் அல்லவா. இப்போ அதுக்கும் வந்து நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன மளிகை கடையிலேருந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரையும், ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்லேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும், ஒரு சின்ன ஸ்கூல்லேருந்து பெரிய காலேஜஸ் வரைக்கும், ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய ஆயிரக்கணக்கான வேலை பார்க்கக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரிகள் வரைக்கும், மண்டபம், சின்ன சின்ன கடைகள், அப்பார்ட்மெண்ட்டு, ஸ்டோர் வீடு, ரெண்டலுக்காகவே சில இடங்களில் வந்து வீடு கட்டி வாடகைக்கு விட்றாங்க, இந்த மாதிரியான எல்லா இடங்களுக்குமே வந்து நம்ம வாஸ்து ஆலோசனை கொடுக்குறோங்க. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி பண்ண போகிறீங்க அப்படின்னா, லேண்டு வாங்கும்போதே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா, அங்கே அந்த இயற்கையிலேயே அந்த பூமி அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆலோசனை கொடுக்கலாம். சில இடங்களை பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்களை வந்து கவனிக்காமல் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது அவங்க அந்த இயற்கையை சரி பண்ணுறதுக்கு நிறைய செலவுகள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி செலவுகளை தவிர்க்கிறதுக்கும், நேர விரயமாகாமல் இருக்கிறதுக்கும் முன்கூட்டியே நீங்கள் என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே கைட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இண்டஸ்ட்ரியை கொடுக்க முடியும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னென்னலாம் வாஸ்து விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னா, அந்த மெஷினை எங்கே வைக்கணும், ஸ்டோரேஜ் எங்கே வைக்கணும், அந்த மெஷினில் உற்பத்தி ஆகி வரக்கூடிய அந்த மெட்டீரியலை வந்துட்டு எங்கே வந்து டெலிவரி கொடுக்கணும், எங்கே டெலிவரி கொடுத்தா அது வேகமாக போகும், ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அட்மின் எங்கே இருக்கணும், மேனேஜர் எங்கே இருக்கணும், ஓனர் எங்கே இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து வாஸ்து ஆலோசனை கொடுக்குறோம். ஒரு உற்பத்தியான பொருளை சீக்கிரமாக மார்க்கெட் பண்ணணும், அந்த மார்க்கெட் பண்ணும்போது அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் வரணும், அடிக்கடி அந்த பொருள் தீர்ந்து திருப்பி நம்ம அதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கும் நம்ம வாஸ்து ஆலோசனை கொடுக்குறோம். ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது சார், அந்த மளிகை கடையில் ஓனர் எங்கே உட்காருறதுன்னா, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. எங்கே உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. உட்கார்றது கூட ஓகே, உட்காரக்கூடாததை வந்து மாற்றி அவங்க வந்து உட்காந்தாங்கன்னா வியாபாரம் நடக்காது. இப்படி எல்லா இடங்களுக்குமே வாஸ்து அவசியம் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே நம்ம வாஸ்து ஆலோசனை கொடுக்குறோம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, கட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து பில்டிங் கட்டியிருப்பாங்க, அந்த வாடகைக்காகவே அங்கே பார்த்திங்கன்னா யாரும் ஆள் வரமாட்டாங்க. சில பேர் சொந்தத்துக்காக வீடு கட்டி குடி போவாங்க, அங்கே குடி போய் சில நாட்கள்லேயே அங்கே பிரச்சனைகள் நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க. கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு நம்ம வாஸ்து ஆலோசனை தரும். ஓகே, என்னோடய சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தென்னிந்தியா முழுவதுமே நம்ம கொடுக்குறோம். ஒரு இடத்துக்குமே நான் நேரில் வந்து தான் வாஸ்து பார்த்து கொடுத்துட்ருக்கிறோம், ஆலோசனை கொடுக்குறோம். ஓகே, இது நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, வாஸ்துவில் பார்த்திங்கன்னா ஆந்திரா வாஸ்து, தமிழ்நாடு வாஸ்து, கேரளா வாஸ்துன்னு இப்படி நிறையா பிரித்து வச்சுருக்கிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது பியூர்லி சயின்ஸு. இது மதம் சார்ந்த விஷயமோ, இனம் சார்ந்த விஷயமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது பியூர்லி சயின்ஸு. ஒரு இடத்த நான் பார்க்க வரேன்னா, எனக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான டூல் இருக்குது, அந்த ஜிபிஎஸ் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டூல் இல்லாமல் ஒரு இடத்துக்கு நான் வாஸ்து பார்க்க வரமாட்டேன். அந்த சப்போர்ட்டோட வந்து தான் ஒரு இடத்த வந்து இடத்த நேரில் ஆய்வு பண்ணி, ஸோ இது சரியான இடம், தப்பான இடம், இதெல்லாம் தவறாக இருக்குது, இதை மாற்றிக்கிங்க, இதை இப்படி அமைச்சிக்கோங்க அப்படின்ற ஆலோசனை தான் கொடுப்போமே தவிர, எங்கேயுமே நம்ம பரிகாரம் கொடுக்கறது இல்லை.
இன்றைய வரைக்கும் நம்ம எப்பவுமே இன்றைய வரைக்கும் நம்ம யாருக்கும் பரிகாரம் சொன்னதில்லை. தவறுனா இந்த தவறை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 13 வருடம் ஆச்சு இந்த துறைக்கு வந்து. இறைவன் அருளால் ஒரு 3000-4000 கிளைண்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக ஆன்லைன் மூலமாக என்னுடைய வாஸ்து சப்ஜெக்டை வந்து டிஜிட்டல் கிளாஸாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். உலக நாடுகள் எங்கே இருந்தாலும் என்னுடைய ஆன்லைன் வகுப்பில் உங்களோட ஓய்வு நேரத்தில் பங்கெடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையாக வந்து என்னுடைய சப்ஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். என்னுடைய சர்வீசஸ் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா என்னுடைய டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் பார்த்துருப்பீங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட் எதுவும் வேணும் அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக பேசுங்கள். உங்களுக்கு வாஸ்து ஆலோசனை வேணும் அப்படின்னா 100%-200% உங்கள் இடத்துலையே வந்து தான் நாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்தியா முழுவதுமே என்னுடைய ஆலோசனை நேரில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.